கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மாபெரும் ஜலப்பிரளயம் வந்தபொழுது நோவா எவ்விதம் அதிலிருந்து தப்பித்து கொண்டார் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை கூறுவார்கள். சிலர் அவர் பேழையின் உள்ளே இருந்தார், கர்த்தர் பேழையின் கதவை அடைத்து விட்டார், எனவே அவர் தப்பித்து கொண்டார் என்று சொல்வார்கள். சிலர் அவர் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், எனவே அவன் தப்பித்து கொண்டான், தேவன் அவனை காப்பாற்றினார் என்று கூறுவார்கள். இதெல்லாம் சரியான காரணமாக இருந்தாலும் அதை காட்டிலும் மேலான ஒரு நல்ல காரணத்தை என்னால் வேத புத்தகத்தில் வாசிக்க முடிந்தது. வேத புத்தகம் இவ்விதமாக சொல்கிறது, தேவன் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன், அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 நாம் வாசிக்கிறோம் இதை. ஆம், இதுதான் உண்மை. தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22. எவ்வளவு உண்மையான வார்த்தைகள். நாமும் இன்று நிர்மூலமாகாமல் அழிந்து போகாமல் இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று வேத புத்தகம் மிக தெளிவாக கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் நாம் இந்த உலகத்தில் பாவ வழியிலிருந்து தப்பித்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் அதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைதான் என்று வேத புத்தகம் தெளிவாக சொல்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட நோவா போன்று தேவனோடு சஞ்சரிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நோவா போன்று நீதிமானாகவும் உத்தமனாகவும் ஜீவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நாம் கிருபையினால் இரட்சிக்கப்பட்டதின் விளைவாக இருக்கிறது. நோவா விசுவாசத்தில் தனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்து முடித்தான் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக தேவனுடைய கிருபையினால் இரட்சிக்கப்பட்டவர்கள் தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் அவர் கட்டளையிடும் எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள், அதற்கு கீழ்ப்படிவார்கள். எந்த சாக்கு போக்கும் அவர்கள் சொல்லி கீழ்ப்படிவதை தள்ளி போட மாட்டார்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சூழ்ந்து கொள்வதாக. ஒரு நாளும் கிருபையை போக்கடிக்க வேண்டாம்.